வணக்கத்திற்கும் உரிய கிரீன் பைந்தமிழ் தொலைக்காட்சியின் இனிய தமிழ் நெஞ்சங்களே, அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய சிலப்பதிகார தொடரில் சிலப்பதிகாரத்தின் மூன்றாவது காண்டமாக இருக்கின்ற வஞ்சிக் காண்டத்தை தொடங்கலாம் என்று கருதுகின்றேன். ஆக வஞ்சிக் காண்டத்தின் முதல் காதையாகவும் சிலப்பதிகாரத்தின் 24வது காதையாகவும் திகழ்வது குன்றக்குறவை. ஆக இங்கே நாம் மதுரை காண்டத்தில் ஆய்ச்சியர் குறவை என்ற ஒன்றை பார்த்தோம். அது முல்லை நிலத்து மக்களாகிய இடையர்களுடைய ஒரு கூத்து முறைமை. இங்கே சொல்லப்படுவது குன்றக்குறவை என்று சொன்னால் மலைவாழ் மக்கள் ஆடிய ஒரு வகையான குறவை கூத்து. அதை இங்கே குன்றக்குறவை என்று சொல்லுகிறார். ஆக குன்றம் என்ற சொல்லுக்கு மலை என்று பொருள். ஆகையினாலே இந்த மலைவாழ் மக்கள் கண்ணகியை வேங்கை மரத்து நிழலிலே காண்கிறார்கள். அப்படி கண்டவுடனே தாங்கள் யார் என்று அவர்கள் வினவ கண்ணகி பதில் சொல்ல, பின்பு அவளையே குலதெய்வமாக எண்ணி அவர்கள் பாடல் பாடி அவர்கள் மகிழ்ந்தார்கள். அடுத்து குறவை கூத்து நிகழ்த்தினார்கள் என்று சொல்வதுதான் இந்த குன்றக்குறவை என்ற பகுதி. முதலிலே உரைப்பாட்டு மடை என்று சொல்லுகிறார். ஆக உரைப்பாட்டு மடை என்று சொன்னால் உரையாகிய பாட்டை இடையே மடுப்பது என்று பொருள். ஆக இங்கே உரையாகிய பாட்டு என்று சொன்னால் அதாவது அவர்களுக்குள்ளே நிகழ்ந்த உரையாடலை ஒரு பாட்டாக வைத்து அதை பாடுவதுதான் இங்கே உரைப்பாட்டு மடை என்பது. இங்கே அவர்கள் அதாவது குன்றக்குறவர்கள் செய்த செயல், அங்கே கண்ணகி நின்ற நிலை, அந்த கண்ணகியை பார்த்து இவர்கள் வினவியது, இந்த செய்தியெல்லாம் உரைப்பாட்டு மடையிலே சொல்லுகிறார். அதை ஒவ்வொன்றாக நாம் காண்போம். குருவி ஒப்பியும் கிளி கடிந்தும் குன்றத்து சென்று வைகி அருவியாடியும் சுனைகுடைந்தும் அளவுற்று வருவே முன் மலைவேங்கை நறுநிழலின் வள்ளி போல்வீர் மனநடுங்க முலையிழந்து வந்து நின்றீர் யாவிரோ என. ஆக இது வந்து குன்றக்குறவர்கள் அங்கே வேங்கை மரத்து நிழலில் நின்ற கண்ணகியை பார்த்து கேட்டார்கள். அப்படி அவர்கள் கேட்டவுடனே முனியாதே, சற்றும் கோபப்படாமல், பொருளை பின்னாலே சொல்லுகிறேன், முனியாதே மன மதுரையோடு அரசு கேடுற வல்வினை வந்து உருத்தகாலை கணவனை அங்கு இழந்து போன்ற கடுவினையேன் யானென்றாள் என்றலும் இறைஞ்சி அஞ்சி இணைவடைக்கை எதிரூப்பி நின்ற எல்லையுள் வானவரும் நெடுமாறி மலர்பொழிந்து குன்றவரும் கண்டு நிற்ப கொழுனனோடு கொண்டு போயினார். இதுவரைக்கும் ஒரு செய்தி, அதை நாம் படித்து பொருள் அந்த செய்திக்கு நாம் பொருளை காண்போம். ஆக மலைவாழ் மக்கள் என்ன செய்தார்கள் என்றால் அவர்களுக்கே உரிய இயல்பிலே குருவி ஓப்பியும் கிளிகடிந்தும் குன்றத்து சென்று வைகி அருவியாடியும் சுனைகுடைந்தும் அளவுற்று வருவே முன் என்று சொல்லுகிறார். ஆக மலையிலே அங்கே திணைக்கருதர்களை உண்ண வருகின்ற அந்த குருவிகளை விரட்டியும் அதுபோல கிளிகளை விரட்டியும் அடுத்து அந்த மழை நீர் அங்கே பெருகி அருவியாக வரும் பொழுது இந்த குருவிகளும் கிளிகளும் திணைக்கதிர்களை கொய்ய வராத நேரத்திலே அருவியிலே அவர்கள் நீராடினார்கள். அப்படி நீராடி முடித்து அங்கே இருக்கின்ற சுனை நீரிலே மூழ்கி குளித்து வந்தார்கள். அப்படி மூழ்கி குளித்து வந்த அவர்கள் இப்படி அப்படி வந்து நிற்கின்ற அந்த நேரத்திலே வேங்கை மரத்து நிழலிலே கண்ணகி நின்றாள். அப்படி நின்றதுனாலே அம்மையே நாங்கள் இங்கே திணைக்கதிரை கொய்ய வருகின்ற குருவிகளை விரட்டி கிளிகளை விரட்டி அடுத்து அருவி நீராடி அடுத்து சுனையிலே குடைந்து நாங்கள் மகிழ்ந்து வருகிறோம். அப்படிப்பட்ட நிலையிலே நீங்கள் இங்கே நிற்கின்றீர்களே மலைவேங்கை நறுநிழலின் வள்ளி போல்வீர் என்று சொல்லுகிறார். ஆக குன்ற எங்களுடைய குன்றத்து வேங்கை மரத்தினுடைய நல்ல நிழலிலே எம் உள்ளம் நடுங்குமாறு நீங்கள் வந்து நிற்கின்றீர்கள். என்ன சொல்லு பாருங்க, மலைவேங்கை நறுநிழலின் வள்ளி போல்வீர் மனம் நடுங்க முலையிழந்து வந்து நின்றீர் யாவிரோ என. ஆக இந்த எங்கள் மலையிலே வேங்கை மரத்தினுடைய நல்ல நிழலிலே எம்முடைய உள்ளமெல்லாம் நடுங்குமாறு ஒரு கொங்கை இழந்து நின்று தனித்து இங்கே வந்து நிற்கின்றீர்களே,
உங்களை பார்த்தால் எங்கள் முருகவேளுடைய மனைவி வெள்ளியை போன்று அழகாக இருக்கிறீர்களே, நீங்கள் யார் என்று அவர்கள் கேட்டார்கள். ஆக குன்றத்து வாழ் மக்கள் ஒருமுலை எழுந்து நிற்கின்ற அந்த திருமாபத்தினியாகிய கண்ணகியை பார்த்து இவ்வாறு கேட்டார்கள். இதை சொல்லும் பொழுது அரும்பத உரையாசிரியர், அங்கே கண்ணகி நின்றதனால் மழை கடுமையாக பொழிந்ததனாலே அவர்கள் நீராடியும் அப்படி அந்த சுனையிலே மூழ்கியும் வந்தார்கள் என்ற ஒரு குறிப்பு தருகிறார். அப்படி தருவதும் இங்கே சிறப்பாகத்தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இங்கே அவர் சொல்ல வருவதே, அதாவது உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்தல் என்ற செய்திதான் இந்த வஞ்சிகாண்டம் முழுமையும் வர இருக்கிறது. ஆகையினாலே இந்த சேர நாட்டை அடைந்தவுடனே அங்கே வேங்கை மரத்து நிழலிலே கண்ணகி நின்றவுடன் அங்கே மழை சோ என கொட்டியது என்று அங்கே அரும்பத உரையாசிரியர் சொல்வதும் சற்று பொருத்தமாகத்தான் இருக்கிறது. ஆகையினாலே எங்கள் உள்ளம் நடுங்குமாறு இப்படி நிற்கின்றீர்களே, வள்ளியை போன்று இருக்கிறீர்களே, நீங்கள் யார் என்று சொல்லி அந்த குன்றக்குறவர்களாகிய மக்கள் கேட்டார்கள். அப்படி கேட்டவுடனே, இதுவரை கணவனை இழந்து மதுரையிலே கடும் சினமுற்றிருந்த அந்த கண்ணகி வேங்கை மரத்து அடியிலே நிற்கும் பொழுது இப்படி அவர்கள் கேட்டவுடனே அவர்களுக்கு எந்த விதமான கோபமும் வரவில்லை. அதனால தான் முடியாதே, அப்படி கேட்டவர்களை சற்றும் கோபம் கொள்ளாமல் பதில் சொல்லுகிறாள் கண்ணகி. மணமதுரையோடு அரசு கேடுற வல்வினை வந்து உருத்தகாலை என்று கணவனை அங்கு இழந்து போந்த கடுவினையேன் யானென்றாள். ஆக மீண்டும் அந்த பகுதியை படிக்கிற, முனியாதே மணமதுரையோடு அரசு கேடுற வல்வினை வந்து உருத்தகாலை கணவனை அங்கு இழந்து போந்த கடுவினையேன் யானென்றாள். அதாவது அப்படி அவர்கள் கேட்டவுடனே சற்றும் அவர்கள் மீது சீனம் கொள்ளாமல், நான் யார் என்று சொன்னால், அதாவது தீவினையினுடைய பயனாலே நான் மனம் நிறைந்த அந்த மதுரை மாநகரத்தையும் அங்கே ஆட்சி செய்கின்ற பாண்டியனும் அழியுமாறு நான் என்னுடைய கணவனை அந்த மதுரையிடத்து இழந்து வந்த தீவினையுடையேன் யான் என்று சொன்னாள். ஆக இங்கே அதை புரிவது போல சொல்வதாக என்றால், அதாவது எனக்கு ஊழ்வினையின் காரணமாக தீவினையின் காரணமாக என்னுடைய கணவனை இழந்ததனாலே அங்கே மதுரையையும் அங்கே ஆட்சி செய்த பாண்டியனையும் அழித்துவிட்ட தீவினை ஆட்டியாகிய நான் இங்கே வந்து நிற்கின்றேன் என்று அவள் சொன்னாள். ஆகையினாலே உடனே அங்கே இருக்கின்ற அந்த பெண்களெல்லாம் என்ன செய்தார்கள் என்று சொல்லி அடுத்து சொல்லுகிறார். ஆக மணமதுரையோடு அரசு கேடுற வல்வினை வந்து உருத்தகாலை கணவனை அங்கு இழந்து போந்த கடுவினையேன் யானென்றாள். இப்படி சொன்னவள் கண்ணகி. அப்படி சொன்ன உடனே, என்றலும் இறைஞ்சி அஞ்சி இணைவளைக்கை எதிர்கூப்பி நின்ற எல்லையுள் வானவரும் நெடுமாறி மலர்பொழிந்து குன்றவரும் கண்டு நிற்ப கொழுனனுடு கொடு போயினார் என்று சொல்லுகிறார். அப்படி சொன்ன அவள் சொன்ன உடனே அந்த குன்றத்து வாழ் மக்கள் எல்லோரும் நாங்கள் அச்சமுற்று வணங்கி வளையணிந்த இரு கைகளையும், அதாவது குன்றக்குறவர்களாகிய பெண்கள், ஆக வளையணிந்த இரு கைகளையும் அவள் எதிர்குவித்து நின்ற அளவிலே வானவரும் நெடுமாறி மலர் பொழிந்து குன்றவரும் கண்டு நிற்ப கொழுநருடும் கொண்டு போயினார். தேவர்களும் மிகுந்த மலர்மழையை சொரிந்து மலையிலே இருக்கின்ற குறவர்களாகிய நாங்கள் கண்ணால் கண்டு நிற்கின்ற அந்த அளவிலே அவள் கணவனுடன் அழைத்து போனார்கள். ஆக அப்படி கேட்டவுடனே அவள் உரிய பதிலை சொன்னாள். அதாவது எங்களுக்கு தீவினை வந்ததனாலே என் கணவன் கொல்லப்பட்டு அதனாலே நான் சினமுற்று மதுரையையும் அந்த பாண்டியனையும் அழித்த பின்பு இங்கே வந்து நிற்கின்றேன் என்று சொன்ன அளவிலே வானத்திலிருந்து தேவர்களோடு கோவலன் வந்து இறங்கினான். வானவர்கள் இங்கே நிற்கின்ற கண்ணகி மீது பூமாரி பொழிந்தார்கள். அப்படி பூமாரி பொழிந்து அந்த குறவர்கள் கண்முன்னாலே காணுமாறு அந்த குன்றக்குறவர்கள் காணுமாறு கண்ணகியை அழைத்து கொண்டு கோவலன் வானத்திலே சென்றான் என்று சொல்லி இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை பார்த்தவுடனே சிறுகுடியீரே சிறுகுடியீரே சொல்கிறா பாருங்க, இவள் போலும் நம் குலக்கு ஓர் இருந்தெய்வம் இல்லையாதலின் சிறுகுடியீரே சிறுகுடியீரே தெய்வம் கொள்ளுமின் சிறுகுடியீரே என்று பேசுகிறார். ஆக நம்முடைய மலைநாட்டிலே இது ஒரு பெரிய அற்புதம்.
ஆகையினாலே இவள் ஒரு சாதாரணமான ஒரு பெண்ணாக தோன்றவில்லை. இவள் நிச்சயமாக ஒரு தெய்வம்தான். ஆகையினாலே இந்த குறவர் குடியிலே பிறந்திருக்கின்ற மக்களே, சிறுகுடியீரே சிறுகுடியீரே என்று சொன்னால், இந்த குறவர் குடியிலே பிறந்திருக்கின்ற மக்களே, தெய்வம் கொள்ளுமின் சிறுகுடியீரே, இந்த பெண்ணை நாம் தெய்வமாக கொள்ள வேண்டும் என்று சொல்லி, நிறம் கலர் அருவி பரம்பின் தாழ்வரை, ஆக வெண்மையான நிறம் விளங்குகின்ற அறிவையினையுடைய நெடுவேல் குன்றமாகிய அந்த மலையிலே, அந்த தாழ்ந்த அந்த மலையிடத்திலே, நறுஞ்சினை வேங்கை நல் நிழற்கீழ் ஓர் தெய்வம் கொள்ளுமின் சிறுகுடியீரே, மனம் பொருந்திய கிளைகளை உடைய அந்த வேங்கை மரத்து நல்ல நிழலிலே ஒரு வெற்ற தெய்வமாக நாம் இவளை வணங்குவோம் என்று சொல்லுகிறார். ஆக வேட்டுவ குடியீரே குறவர் குடியீரே என்று சொல்லி, அதாவது இப்படி ஒரு தெய்வத்தை நாம் இதுவரை கண்டதில்லை, ஆகையினால் இவளையே நம்முடைய குலதெய்வமாக இந்த வேங்கை மரத்து நிழலிலே வைத்து நாம் வழிபடுவோம், ஆக எல்லோரும் நாம் அவளை ஒரு தெய்வதமாக போற்றுவோம் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லி அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், தொண்டகம் தொடுமின் சிறுபறை தொடுமின் கோடுவாய் வைமின் கொடுமணி இயக்குமின் குறிஞ்சி பாடுமின் நரும்புகையிடுமின் பூப்பலி செய்மின் காப்புக்கடை நெருமின் பரவலும் பரவுமின் விரவுமலர் தூவுமின் ஒருமொழி இழந்த நங்கைக்கு பெருமலை துஞ்சாது வளம் சுரக்க எனவே. ஆக இப்படி இங்கே வந்து நின்றிருக்கக்கூடிய ஒருமுலை இழந்த நங்கைக்கு, இப்படி தெய்வமாக வந்து நிற்கின்ற அந்த பெண்ணுக்கு, பெருமலை துஞ்சாது வளம் சுரக்கு எனவே, பெரிய இந்த மலையிலே எப்பொழுதும் விளைச்சல் பெருக வேண்டும், நன்மை பெருக வேண்டும் என்று சொல்லி, மக்களே தொண்டகம் தொடுமின் சிறுவரை தொடுமின், தொண்டகப்பறையினையும் சிறுபறையினையும் வாசியுங்கள், கோடுவாய் வைமின் கடமா கொம்புகளை வாய் வைத்து ஊதுங்கள், கொடுமணி இயக்குமின் ஓசைமிக்க மணிகளை ஒலிக்க பண்ணுங்கள், குறிஞ்சி பாடுமன் குறிஞ்சி பண்ணினை பாடுங்கள், நரும்புகை எடுமின் மனமுள்ள அகிர்புகையை ஏந்துங்கள், பூப்பலி செய்மின் மலராகிய பலியை அவளுக்கு இடுங்கள், காப்புக்கடை நெருமின் சுற்று மதிலெடுத்து வாயிலும் நிறுத்துங்கள், பரவலும் பரவுமின் போற்றுதலையும் செய்யுங்கள், விரவு மலர் தூவுமின் பலவகையான கலந்த பூக்களையும் அவள் மீது சொரியுங்கள். ஆக இவள்தான் நமக்கு ஒரு குலதெய்வம், இங்கே வியப்போடு காட்சியளித்தவள். ஆகையினாலே இந்த வேங்கை மரத்திலே இவளை தெய்வமாக நிலைநிறுத்தி நாம் பறை முதலியவற்றை வாசித்து, பல்வேறு விதமான இசைக்கருவிகளை வாசித்து, குறிஞ்சி பண்ணை இசைத்து, இவளுக்கு மலராகிய பலியை இட்டு, ஆக மதிலெடுத்து வாயிலும் நிறுத்தி அவளை நாம் வணங்குவோமாக என்று சொல்லுகிறார். காரணம், இங்கே இருக்கின்ற இந்த குறிஞ்சி நிலத்திலே என்றும் வற்றாத வளம் நிறைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அவளை வழிபடுவோம் என்று சொல்லி முடிக்கின்றார்கள். ஆக மீண்டும் அந்த பகுதியை படிக்கிறேன். சிறுகுடியீரே சிறுகுடியீரே, தெய்வம் கொள்ளுமின் சிறுகுடியீரே, நிறங்களர் அருவி பரம்பின் தாழ்வரை, நறுஞ்சினை வேங்கை நன்னிழக்கீழோர் தெய்வம் கொள்ளுமின் சிறுகுடியீரே, தொண்டகம் தொடுமின் சிறுபறை தொடுமின் கோடுவாய் வைமின் கொடுமணி இயக்குமின் குறிஞ்சி பாடுமின் நரும்புகையிடுமின் பூப்பலி செய்மின் காப்புக்கடை நிறுமின் யாவலும் பரவுமின் விரவு மலர் தூவுமின் ஒருமுலை இழந்த நங்கைக்கு பெருமலை துஞ்சாது வளம் சுரக்கு எனவே என்று சொல்லி இந்த பகுதியை முடித்து, அடுத்த பகுதியில் கொழுச்சொல் என்று வருகிறது. அந்த கொழுச்சொல்லை நாம் என்னவென்று காண்போம். அடுத்து கொழுச்சொல், அந்த கொழுச்சொல் முழுமையும் வாசித்து நாம் பொருள் காண்போம். ஆங்கொன்று காணாய் அணியிழாய் இங்கு இதுகான் அஞ்சனப்பூழி அரிதாரத்து இன்இடியல் சிந்துரச் சுண்ணம் செரிய தூய் தேங்கமழ்ந்து இந்திரவில்லின் எழில் கொண்டு இழும் என்று வந்து இங்கு இழியும் மலையருவி ஆடுதுமே ஆடுதுமே தோழி ஆடுதுமே தோழி அஞ்சல் ஓம்பு என்று நலன் உண்டு நல்காதான் மஞ்சுசூழ் சோலை மலையருவி ஆடுதுமே என்று சொல்லுகிறார். அதாவது இந்த அருவியானது தலைவனுடைய மலையிலிருந்து வருகிறது என்பதனாலே அந்த தலைவனை புகழ்வது போல இங்கே சொல்லுகிறார். ஆகையினாலே அஞ்சல் ஓம்பு என்று நலனுண்டு நல்காதான் என்று சொல்லும் பொழுது இந்த தலைவன்
தலைவியை இயற்கை புணர்ச்சியிலே சந்தித்திருக்கிறான். ஆக முழுமையும் இது அகப்பொருள் செய்தி. ஆக அந்த இயற்கை புணர்ச்சியிலே நம்மை சந்தித்த தலைவன் நம்மோடு கலந்து மகிழ்ந்து நம்மை இன்னும் திருமணம் முடிக்காமல் காலம் தாழ்க்கின்றானே, ஆகையினாலே அவனுடைய நாட்டிலிருந்து இந்த அருவி நீரானது வருகிறது. ஆக அஞ்சல், அதாவது நீங்கள் அஞ்சாதீர்கள், ஓம்பு, நிச்சயமாக உன்னை பாதுகாப்பேன் என்று நலனுண்டு நல்காதான் நம்முடைய அழகை பகு, அதாவது அழகை அனுபவித்து மீண்டும் அந்த திருமணத்தை செய்யாமல் வரைவு மேற்கொள்ளாமல் இருக்கின்ற அந்த தலைவனுடைய மஞ்சு சூழ் சோலை மலையருவி ஆடுதுமே. ஆக மஞ்சு என்றால் மேகங்கள், மேகங்கள் சூழ்ந்திருக்கின்ற சோலைகள் நிறைந்திருக்கின்ற அந்த மலையிலிருந்து வருகின்ற அருவியிலே நாம் நீராடுவோம். ஆக தலைவனுடைய அந்த குன்றத்திலிருந்து இழிந்து வருகின்ற இந்த மலையருவியிலே நாம் ஆடுவோம் என்று சொன்னார். அப்படி சொல்லும் பொழுது அந்த அருவி நீரை வர்ணிக்கின்றார். அது மிக அழகாக இருக்கிறது. ஆங்கொன்று காணாய் அணிகிழாய் இங்கு இதுகான் அஞ்சனப்பூழி அரிதாரத்து எண்ணியடியல் சிந்துரச் சுண்ணம் சிறிய தூய் தேங்கமழ்ந்து இந்திரவில்லின் எழில் கொண்டு இழுமென்று வந்து இங்கு இழியும் மலையருவி என்று சொல்லுகிறார். அதாவது ஏ தோழியே அணிகிழாய் என்று சொன்னால் பல்வேறு விதமான அழகிய ஆபரணங்களை அணிந்திருக்கின்ற என் தோழியே, அதோ அங்கே பாரு, இங்கு இதுகான் இந்த இடத்திலே இருப்பதை காணேன். அஞ்சனப்பூழி அரிதாரத்து என்னிடையில் சுந்தரச் சுண்ணம் சிறிய தூய், அதாவது அஞ்சனம் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான மலையிலே தோன்றுகின்ற ஒரு பொருள். ஆக அது மை போன்று இருக்கக்கூடிய ஒரு பொருள், அதுவும் புழுதியாக இருக்குமா. ஆக அஞ்சனப்புழுதி அரிதாரத்தின் இடித்து ஆக்கிய இனிய பொடி. ஆக அஞ்சனப்பூழி அரிதாரத்து இனியடியல், அரிதாரம் என்பது முகத்திலே பூசிக்கொள்ளக்கூடிய ஒரு வகையான நறுமணப்பொடி, அதை உரலிலே போட்டு இடிக்க வேண்டும். அப்படி இடித்து ஆக்கிய அந்த இனிய பொடியும் சிந்தூர சுண்ணம், அப்படின்னா சிந்தூரம் என்று சொல்லக்கூடிய மலையிலே தோன்றுகின்ற ஒரு பொருள், அதையும் இடித்து பொடியாக்கி கொள்வார்கள். அப்படி அஞ்சனத்தினுடைய புழுதி, அரிதாரத்தினுடைய பொடி, சிந்துரத்தினுடைய பொடி, இத்தனையும் ஏந்தி கொண்டு என்ன வருகிறது, தேம் கமல் இந்திரவில்லின், இந்த மணப்பொருட்களை எல்லாம் ஏந்தி கொண்டு இந்த இந்திரவில்லை போல என்று சொல்லுகிறார். இந்திரவில்னா வானவில் என்று பொருள். வானவில் என்பது ஏழு நிறங்களாக அங்கே தோன்றுவது. அந்த வானவில் எப்படி பல்வேறு நிறங்களிலே தோன்றி அழகாக காட்சியளிக்கிறதோ அதுபோல இப்பொழுது நாம் சொன்ன அந்த அஞ்சனப்புழுதி, அரிதாரப்புழுதி, சிந்துரச் சுண்ணம், இப்படி பல்வேறு வகையான நிறங்கள் உடைய அந்த பொடிகளையெல்லாம் சுமந்து கொண்டு அங்கே பாய்ந்து வருகின்ற அந்த அருவியானது வானவில்லை போல காட்சியளிக்கிறது. அப்படி பாய்கின்ற அந்த அருவியிலே இழுமென்று இங்கும் இழியும் மலையருவி ஆடுதுமே, இழும் என்ற ஒலியோடு வந்து இந்த இடத்திலே வீழ்கின்ற மலையருவியிலே நாம் எல்லோரும் சென்று அங்கே நீராடுவோம், வாருங்கள். ஆக அந்த அருவி எங்கிருந்து வருகிறதென்றால், ஆடுதுமே தோழி, ஆடுதுமே தோழி, அஞ்சல் ஓம்பு என்று நலனுண்டு நல்காதான் மஞ்சு சூழ் சோலை மலையருவி ஆடுதுமே தோழி, அஞ்சுதலை ஒழி என்று பொய் கூறி நம்முடைய நலனை நுகர்ந்து சென்றானே நம்முடைய தலைவன் அருளாளன். அப்படிப்பட்ட அருளாளனுடைய அந்த வெண்மையான மேகம் சூழ்ந்த அந்த சோலையுடைய மலையிலிருந்து வருகின்ற அந்த அருவியிலே நாம் நீராடுவோம் என்று சொல்லுகிறார். ஆகையினாலே இது ஒரு வகையில் அகப்பொருள் செய்தியாக அமைந்திருக்கிறது. ஆக தலைவன் மலையிலிருந்து வருகின்ற அருவியானது பல்வேறு நறுமணப் பொடிகளை பல்வேறு வண்ணங்களிலே கொண்டு வருகின்றது. அப்படிப்பட்ட அருவியிலே நாம் நீராடுவோம் என்று சொல்லுகிறார். அப்படி நீராடும் பொழுது ஒரு தோழிக்கு தலைமகள் சொல்லுகின்ற ஒரு கூற்றாக ஒரு பாடலை ஒரு பொருள் மேல் மூன்றடிக்கு பாடுகிறார். அந்த பாடலையும் நாம் காண்போம். அதுவும் கொழு என்று சொல்லக்கூடிய தலைப்பில் தான் கொடுத்திருக்கிறார். எற்றொன்றும் காணேம் புலத்தல் அவர் மலை கல் தீண்டி வந்த புதுப்புணல், கல் தீண்டி வந்த புதுப்புணல் மற்றையார் உற்று ஆடினோம் தோழி நெஞ்சன்றே அப்படின்னு சொல்கிறார். அதாவது நாம்
அந்த மலை மீது நாம் சினம் கொள்வதற்கு எந்த விதமான காரணமும் இல்லை. அதாவது என்ன சொல்கிறா பாருங்க, எற்றொன்றும் காணே புலத்தல் அவர் மலை கல் தீண்டி வந்த புதுப்புணல். நமக்கு கொடுமை செய்த அப்படின்னா நம்மை பிரிந்து நமக்கு நம்மை துன்புறுத்துகின்ற அந்த தலைவனுடைய மலையினுடைய கல்லிலே இருந்து படிந்து வருகின்ற புதிய நீரோடு நாம் புலத்தல் என்றால் வெறுப்பு கொள்ளுதல். ஆக வெறுப்பு கொள்வதற்கு நமக்கு ஒரு காரணமும் இல்லை. இருந்தாலும் கல் தீண்டி வந்த புதுப்புணல் மற்றையார் உற்று ஆடின் நோம் தோழி நெஞ்சன்றே அந்த என்றாலும் கூட அந்த கல்லிலே படிந்து வருகின்ற புதிய புனலிலே நம்மை தவிர வேறு மகளிர் வந்து பொருந்தி ஆடினால் என்னுடைய தோழி என்னுடைய உள்ளம் வருந்துகிறது. அதற்கு காரணம் என்ன? ஆக அந்த தலைவனை இவள் மட்டுமே அடைய வேண்டும் என்ற எண்ணத்தை இப்படி வெளிப்படுத்துகிறாள். ஆகையினாலே அருவி என்பது எல்லோருக்கும் பொது, யார் வேண்டுமானாலும் நீராடலாம். ஆனால் அவருடைய மலையிலிருந்து வரக்கூடிய அந்த அருவியிலே வேறு பெண்கள் போய் வேறு பெண்கள் நீராடினால் எனக்கு ஒரு மனதிலே வெறுப்பு வருகிறது. அதற்கு காரணம் என்ன என்றால் என்ன பொருள்? அந்த தலைவன் மீது என்னுடைய எண்ணம் எப்பொழுதும் நிலைத்திருக்கிறது என்று பொருள். ஏனென்றால் ஏற்கனவே இவளுடைய அந்த அழகை அவன் அனுபவித்து அந்த மீண்டும் வந்து அவளை வரையாமல், அதாவது திருமணம் செய்யாமல் காலம் தாழ்த்துகின்றதுனாலேயே அப்படி இங்கே மலையருவியிலே வந்து ஆட வேண்டியிருக்கிறதே. ஆக அவனோடு சேர்ந்து மகிழாமல் நாம் தனித்திருக்க வேண்டிய காரணம் இருக்கிறதே, தனித்திருக்க வேண்டிய நிலை உள்ளதே என்று சொல்லி அந்த தலைவி வருந்துவதாக இப்படி ஒரு பாடலை அமைத்திருக்கிறார். அதே செய்திதான் அடுத்தடுத்து வருகிறது. என்னொன்றும் காணேம் புலத்தல் அவர் மலை பொன்னாடி வந்த புதுப்புணல் என்று சொன்னார். ஆக என்னொன்றும் காணேம் புலத்தல் அவர் மலை பொன்னாடி வந்த புதுப்புணல். பொன்னாடி வந்த புதுப்புணல் மற்றையார் முன் ஆடின் நோம் தோழி நெஞ்சன்றே என்று சொல்லுகிறார். அதாவது அவருடைய மலையிலிருந்து பொன் போன்ற பொடிகள் கலந்து வருகின்ற அந்த புதிய அந்த நீரோடு நாம் வெறுப்படைவதற்கு எந்த விதமான காரணமும் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட அந்த பொன் பொடி கலந்து வருகின்ற அந்த புதிய நீரிலே ஏனைய மகளிர் சென்று நீராட முற்பட்டால் என்னுடைய உள்ளம் வருந்துகிறதே, அதற்கு என்னடி காரணம் என்று சொல்கிறேன். அதற்கு காரணம் அந்த தலைவன் மீது இவள் கொண்டிருக்கின்ற பற்று என்பதுதான். அடுத்தும் அதே செய்துதான் இங்கே மீண்டும் வருகிறது. யாதொன்றும் காணேம் புலத்தல் அவர் மலை போதாடி வந்த புதுப்புணல். போதாடி வந்த புதுப்புணல் மற்றையார் மீது ஆடின் நோம் தோழி நெஞ்சன்றே. நோம் நோம் என்று சொன்னால் துன்பம் உருகிறது என்று பொருள். அதற்கும் அதே பொருள் தான். என்னொன்றும் காணேம் புலத்தல் அப்படின்னு சொன்னால் அவர் மலை பொன்னாடி வந்த புதுப்புணல்ங்கிற மாதிரி, யாதொன்றும் காணேம் புலத்தல் அவர் மலை போதாடி வந்த புதுப்புணல். அவர் மலையிலே பூக்களோடு கலந்து வந்த அந்த புதிய நீரோடு நாம் வெறுப்பதற்கு எந்த விதமான காரணமும் இல்லை. அந்த தண்ணீரின் மீது எந்த விதமான பிழையையும் நாம் காண முடியவில்லை. அப்படியிருந்தும் மலரோடு கலந்து வந்த அந்த புதிய நீரிலே வேறு பெண்கள் வந்து நீராடினால் என்னுடைய உள்ளம் வருந்துகிறதே, என்ன காரணம் அடி என்று சொல்லுகிறாள். ஆக கந்தர்வ மார்க்கம் என்று சொல்லக்கூடிய அந்த களவு புணர்ச்சியால் அந்த தலைவி இப்படி தலைவனை எண்ணி பாடுகிறாள் என்று இதை கொள்ள வேண்டும். ஆக இந்த மூன்றும் ஒரு பொருள் மேல் மூன்றடுக்கியது. மீண்டும் பாடலை சொல்கிறேன். எற்றொன்றும் காணேம் புலத்தல் அவர் மலை கல் தீண்டி வந்த புதுப்புணல். கல் தீண்டி வந்த புதுப்புணல் மற்றையார் உற்று ஆடின் நோம் தோழி நெஞ்சன்றே. உற்று ஆடின் நோம் தோழி என் நெஞ்சன்றே. ஆக மற்றவர்கள் வந்து அந்த தலைவனுடைய மலையிலிருந்து வந்த நீரிலே நீராடினால் எனக்கு நெஞ்சம் நோகிறதே, என்னடி காரணம் அப்படின்னு சொல்லி தோழியை பார்த்து பேசுகிறாள். அதே செய்திதான். என்னொன்றும் காணையும் புலத்தல் அவர் மலை பொன்னாடி வந்த புதுப்புணல். பொன்னாடி வந்த புதுப்புணல் மற்றையார் முன்னாடின் நோம் தோழி நெஞ்சன்றே. யாதொன்றும் காணையும் புலத்தல் அவர் மலை போதாடி வந்த புதுப்புணல். போதாடி வந்த புதுப்புணல் மற்றையார் மீது ஆடின் நோம் தோழி நெஞ்சன்றே என்று சொல்லுகிறார். ஆக இதை கொழுச்சொல் என்று சொல்லி முடிக்கின்றார். ஆக அந்த வேங்கை மரத்து அடியிலே ஒரு முளை இழந்தவளாக நின்ற அந்த பத்தினி பெண்ணாகிய கண்ணகியை பார்த்து அம்மையீர் நீவீர் யாவீர் என்று கேட்டவுடனே அவளும் தன்னுடைய கணவனை இழந்து மதுரை மாநகரத்தையும் அழித்து பாண்டியனையும் அங்கே
அவனுடைய உயிரையும் போக்கி நான் இங்கே வந்து நிற்கின்றேன் என்று சொன்ன உடனே, சிறுகுடியரே, அவளையே நாம் குலதெய்வமாக எண்ணி வழிபடுவோம். ஆக பல்வேறு விதமான பறைமுழக்கங்களை செய்யுங்கள். சுற்றிலும் அங்கே ஒரு அவளுக்கென்று ஒரு பகுதியை அமையுங்கள். அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், மலர் தூவி இந்த பெண் தெய்வத்தை வழிபடுவோம். ஏனென்று சொன்னால், இந்த குன்றக்குறவர்கள் காணுமாறே வானத்திலிருந்து அந்த தேவர்கள் பூமாறி பொழிந்தார்கள். அதோடு பூம்பல்லக்கிலே வந்த கோவலன் இவர்கள் கண்களிலே காணுமாறு அந்த கண்ணகியை அழைத்து சென்றதனாலே இவர்கள் வியப்படைந்து அவளை குலதெய்வமாக எண்ணி வழிபட்டார்கள். அப்படி வழிபட்ட நிலையிலே அங்கே மழை பொழிந்து அருவியிலே நீர் பெருக்கெடுத்து வருகிறது. அந்த பெருக்கெடுத்து வருகின்ற நீரிலே நீராடச் செல்லும் பொழுது அவர்கள் தலைவனை நினைத்து இங்கே பாடுவதாக அற்புதமாக இந்த கொழுச்சொல்லை அமைத்திருக்கிறார் என்று சொல்லி இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்வது. பின்பு பாட்டுமடை, வரிசையாக பாட்டுமடை என்று சொல்லி 1, 2, 3, 4, 5 பாட்டுமடைகளை அமைத்திருக்கிறார். அந்த பாட்டுமடைகள் எல்லாம் என்னவென்று நாம் கண்டால் இந்த குன்றக்குறவை நிறைவு செய்யலாம். ஆக அதை அடுத்த பதிவிலே காணலாம் என்று சொல்லி இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.